ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ரொம்ப ரொம்ப பேஷனட்டான ஃபேன்ஸ், அதே சமயம் நிறைய ட்ரோல்ஸ், நிறைய ட்ரோல்ஸ், ஈவன் மோர் ட்ரோல்ஸ். பஞ்சாப் அண்ட் டெல்லி அணிகள் கூட இன்னும் ட்ராஃபி ஜெயிக்கல. இருந்தாலும் ஆர்சிபியை மற்ற ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பஞ்சாப் அண்ட் டெல்லி டீம்களை யாரும் பெருசாக ட்ரோல் பண்ணுறதில்ல. காரணம், ஆர்சிபி ட்ராஃபி ஜெயிக்க தகுதியான ஸ்குவாடை பல வருஷமாக வச்சுருக்காங்க. சிஎஸ்கே, எம்ஐ, எஸ்ஆர்எச் மாதிரி டீம்ஸ் வீக்னஸை கவர் பண்ணி ஸ்ட்ரென்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரிக் மட்டும் ஆர்சிபி கிட்ட மிஸ்ஸிங். பட் மற்ற வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஆர்சிபி கிட்ட வீக்னஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலி 2020 ஈசாலா கப் நாம்தே ஆயிடுமா? விராட் கோலிக்கு முதல் ஐபிஎல் டிராஃபி லோடிங்? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ் யூஷுவல் ஸ்குவாட் ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்ஷனில் ஆர்சிபி பெரிய போல்டு மூவ் எடுத்தாங்க. பிளே போல்டு டேக்லைன் மட்டும் இல்லை, ஆக்ஷன்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மற்ற டீம்ஸ்லாம் ரெண்டே ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணால் ஆர்சிபி ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸை தான் ரீட்டெயினே பண்ணாங்க. இது ஆர்சிபியோட மேஜர் வீக்னஸ். ஜென்ரலாக பிளேயர்ஸை செட்டில் ஆக டைமே கொடுக்க மாட்டாங்க. இந்த முறையும் அதே மாதிரி தான். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரெக்ரூட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல T20 பிளேயர்ஸ். பொதுவாக மினி ஆக்ஷனில் கேம் சேஞ்சர்ஸை வாங்குறது கஷ்டம். ஆர்சிபி ஒரு விதத்தில் அதை நல்லாவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆரன் ஃபின்ச், கிறிஸ் மோரிஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கேன் ரிச்சர்ட்ஸன் ஐபிஎல் ஸ்கிப் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே யூஏஇ ஐபிஎலுக்கு சூட்டபிளா ஆடம் ஜாம்பாவை தூக்கிட்டாங்க. சைமன் கேட்டிச் அண்ட் மைக் ஹேசன் காம்போ ரெக்ரூட்மெண்ட் விஷயத்துல இன்டெலிஜென்டாவே செயல்பட்டிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர், சிவம் தூபே, நவதீப் சைனி மாதிரி லாஸ்ட் இயர் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்த பிளேயர்ஸ் இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கிறது பெரிய பிளஸ். பவுலிங் யூனிட்டோட லீடர்ஷிப் ரோலுக்கு டேல் ஸ்டெய்ன் அழகா தூக்கிட்டாங்க. அவர் மோர் தேன பிளேயர், ஒரு பிளேயர் கம் கோச்சா இருப்பாரு. சைனி, சிராஜ், உமேஷ், உடானா மாதிரி பிளேயர்ஸுக்கு ஸ்டெயினோட மென்டர்ஷிப் நிச்சயம் ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் ஸ்குவாடில் ஆப்வியஸாக ரெண்டு ஏலியன்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது ஆப்வியஸ்லி கிடச்சிடும். இந்த சீசன்லையும் ஏதோ ஒரு மேட்சில் ஆப்போசிட் டீமோட கண்ணில் தண்ணி வர அளவுக்கு செஞ்சு விட்ருவாங்க ரெண்டு பேரும். ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரென்த், T20 டூ பெஸ்ட் பேட்ஸ்மேனை ஸ்குவாடில் வச்சுருக்காங்க. ட்ராஃபி அடிக்காத மூணு டீம்களில் ஆர்சிபியை பலரும் அதிகமாக ட்ரோல் பண்ண இதுதான் காரணம். ரெண்டு பேட்ஸ்மேனுமே சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை ஜெயிச்சு கொடுக்க ஒர்த்தான பிளேயர்ஸ். இவங்க ஃபுல் ஃப்ளோவில் இருந்தால் பிச்சோட கண்டிஷன்ஸ், ஆப்போசிஷன் பவுலர்ஸ்னு எந்த ஃபேக்டரும் பெருசாக நிற்காது. எப்படியும் மேட்சை முடிச்சுட்டே வந்துடுவாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. செகண்ட் இன்னிங்ஸ் ஓகே, ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ரெண்டாவது ஸ்ட்ரென்த் அதுதான். சைனி, உமேஷ், கிறிஸ் மோரிஸ், குறிப்பாக மோரிஸ் மற்றும் சைனி இப்போ டெத் ஓவர்ஸுக்கு இருக்கிறதால ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது நிச்சயம் ஆர்சிபியோட டெத் போலிங் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பட் ஐபிஎல்லையே இதுதான் பெஸ்ட்டு டெத் போலிங் யூனிட்டான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இது வரைக்கும் ஆர்சிபி ஹிஸ்ட்ரியில் இருந்த பெஸ்ட்டு டெத் போலிங் அட்டாக்ஸில் இதுவும் ஒன்று. மூணாவது ப்ளஸ், கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க. யூஏஇ கண்டிஷன்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்பின் மற்றும் ஸ்லோயர் பவுலர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணோம். ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக்ல நல்ல வெரைட்டியும் இருக்குது, அதே சமயம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. பவன் நெகி, மொயின் அலி, வாஷிங்டன் சுந்தர், ஆடம் ஜாம்பான்னு டீசன்ட் பவுலர்ஸோட கிங் யுஸ்வேந்திர சஹலும் இருக்கிறதால ஸ்பின்னர்ஸ் விஷயத்தில் ஆர்சிபி ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. இசிறு உடானாவை ஆர்சிபி பர்ச்சேஸ் பண்ணது இந்த கண்டிஷன்ஸில் கை கொடுக்கலாம். மேபி மோரிஸோட டெத் போலிங் எடுபடலைன்னா உடானா ஆர் ஸ்டெயின் பேக்கப்க்கு இருக்கிறது ஆர்சிபியோட ஸ்குவாட் டெப்த். ஓவராலாக சொல்லணும்னா ஈசாலா கப் நாம்தே ஆயிடுமோன்னு மற்ற டீம்ஸ் ஃபேன்ஸ் பயப்படுற அளவுக்கு ஆர்சிபி கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்க தான் செய்யுது. வீக்னஸ்னு எடுத்துக்கிட்டா ஒன் ஆப்வியஸ் வீக்னஸ் பேட்டிங்கில் கோலி மற்றும் ஏபிடி மேலே இருக்கிற ஓவர் டிபெண்டன்சி. T20 கிரிக்கெட்டோட டூ மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேனுங்கிறதுக்காக எல்லா மேட்சஸ்லையும் இவங்களையே பர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆர்சிபியோட மேஜர் வீக்னஸ். குறிப்பாக டூ ஆர் டே மேட்சஸில் கோலி அண்ட் ஏபிடி ஃபெயில் ஆனால் ஆர்சிபி சீட்டுக்கட்டு மாதிரி உழுந்துடுறாங்க. இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண ஆரன் ஃபின்ச்சை உள்ளே இறக்கியிருக்காங்க. தேவதத் படிகளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு கோலி அண்ட் ஏபிடியோட லோடு குறையும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டாலும் ரியாலிட்டி வரும்போது தான் தெரியும். அடுத்தது வீக் லோயர் மிடில் ஆர்டர். இதுதான் ஐபிஎல்ல நிறைய டீம்ஸோட டவுன்ஃபாலாக இருக்குது. மும்பை மற்றும் சிஎஸ்கே தொடர்ந்து ஜெயிக்க காரணம் அவங்களோட லோயர் மிடில் ஆர்டரில் ப்ரூவன் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. போலார்ட் மற்றும் பாண்டியா பிரதர்ஸாக இருக்கட்டும், தோனி, ஜடேஜா, பிராவோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஐபிஎல்ல பல வருஷமாக நிறைய டஃப் மேட்சஸ் ஆடின பிளேயர்ஸ். பட் ஆர்சிபியை பொறுத்தவரை சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர்னு யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களால ஒரு போலார்ட் மாதிரியோ ஒரு தோனி மாதிரியோ சிங்கிள் ஹேண்டடாக டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? இதுதான் ஆர்சிபி கிட்ட இருக்கிற மேஜர் வீக்னஸ்.
டாப் ஃபோர் சொதப்புனா அடுத்த ஆர்சிபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த வீக்னஸை ஆர்சிபி அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. மூணாவது விக்கெட் கீப்பிங். ஜஸ்ட் பிகாஸ் பார்த்திவ் பட்டேல் விக்கெட் கீப்பருங்கிறதுக்காக அவரை பிளேயிங் லெவலில் எடுக்க முடியாது. அதே சமயம் ஏபிடியை விக்கெட் கீப்பிங் ரோலுக்கு அசைன் பண்ணால் அவரோட எலக்ட்ரிக் ஃபீல்டிங்கை ஆர்சிபி பவுண்டரி லைனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பேட்டிங்கில் ஏபிடி மேலே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது கூட இந்த கீப்பிங் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆட் பண்ணால் அவரோட கேம் ஸ்லைட்டாக அஃபெக்ட் ஆகலாம். இதுவும் ஒரு மேஜர் வீக்னஸ். நெக்ஸ்ட் ஆர்சிபியோட ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவனை பார்ப்போம். என்ன பொறுத்தவரை ஃபோர் ஃபாரின் பிளேயர்ஸ் இனிஷியல் மேட்சஸில் நோ டவுட் ஃபின்ச், ஏபிடி, மொயின் அலி மற்றும் கிறிஸ் மோரிஸ். பேட்டிங்கில் டெப்த் இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மொயிரணிக்கு பதிலாக உடானா ஆர் ஸ்டெயின் ஆடலாம். செயல் இருக்கும்போது ஜாம்பாவை ஆட கோலி ட்ரை பண்ணுவாரான்னு தெரியல. ஓபனர்ஸ் வில் பி ஆரன் ஃபின்ச் மற்றும் தேவ்தர் படிக்கல். ஏபிடி விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை வச்சு பார்த்தா பார்த்திவ் பட்டேலுக்கு பதிலாக தேவ்தர் படிக்கலை தான் ஆர்சிபி சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. அப்படி சூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபின்ச்சோட படிக்கல் தான் ஓப்பனிங் ஆடுவார். கோலி மற்றும் ஏபிடி 3-4 ஆடுவாங்க. ஃபின்ச் அண்ட் கோலி ஓப்பனிங் இறங்க சான்ஸ் இருந்தாலும் தேவ்தர் படிக்கலை டாப்பில் தான் ஆட ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டாப் ஃபோர் வில் பி ஃபின்ச், படிக்கல், கோலி, ஏபிடி. நெக்ஸ்ட்டு மூணு ஸ்பாட்ஸில் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, மொயின் அலி, சிவம் தூபே மற்றும் வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 8ல கிறிஸ் மோரிஸ் ஆடுறது ஆர்சிபியோட பேட்டிங் டெப்த்தை காட்டுது. சொல்லணும்னா 8 பேட்ஸ்மென் இருக்காங்க, 7 பவுலர்ஸ் இருக்காங்க. இது பிளேயிங் லெவனோட ஸ்ட்ரென்த். ஆல்ரெடி மொயின் அலி அண்ட் சுந்தர் இருக்கிறதால இன்னும் ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆடினா போதும், அது டெஃபினெட்லி தலைவன் சஹல் தான், எந்த டவுட்டும் இல்லை. ரெண்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்தவரை உமேஷ் யாதவ் மற்றும் நவதீப் சைனியா தான் கண்டிப்பாக இருப்பாங்க. பேக்கப்பாக முகமது சிராஜ் இருப்பார். ஸோ எங்களோட ப்ரிடிக்டட் ஆர்சிபி பிளேயிங் லெவன் வில் பி ஆரன் ஃபின்ச், படிக்கல், ஆர் பார்த்திவ், கோலி, ஏபிடி, மொயின் அலி, தூபே, சுந்தர், மோரிஸ், சஹல், உமேஷ் மற்றும் சைனி. ஆன் பேப்பர் ரொம்ப சாலிடாகவே இருக்கு, ஆன் த ஃபீல்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சர்ப்ரைசஸ்னு பார்த்தா தேவ்தர் படிக்கல் ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டாராக மாற வாய்ப்பு இருக்கு. இந்தியன் டொமஸ்டிக் சர்க்கியூட் மற்றும் ஐபிஎல்ல பார்த்திவ் பட்டேல் ஒரு வெட்டரன். அவரை ஒமிட் பண்ணி ஏபிடியை விக்கெட் கீப்பராக மாற்ற ஆர்சிபி ட்ரை பண்ணுறது இந்த யங்ஸ்டருக்காக தான். இதுவே அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஒரு ப்ரூஃப். இன்னொரு சர்ப்ரைஸாக இந்த இயர் ஆர்சிபியோட டெத் போலிங் அமையலாம். ஜென்ரலாக ஆர்சிபியை ட்ரோல் பண்ணுறவங்க அவங்களோட டெத் போலிங்கை தான் ஓவராக கலாய்ப்பாங்க. 200 ரன் அடித்தா கூட 2 மிச்சம் இருக்கும்போது ஆர்சிபி கன்சீட் பண்ணிடுவாங்கங்கிறது தான் ஆர்சிபி டெத் போலிங் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. பட் இந்த முறை மோரிஸ் மற்றும் சைனி காம்போ இந்த ட்ரோல்ஸுக்கு ஒரு ரிப்ளையாக அமையலாம். இதுவரைக்கும் நான் ஆடின டீம்கள்லையே இந்த வருட டீம் தான் ஐபிஎல்லையே பெஸ்ட் ஸ்குவாடுன்னு ஹானஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஆர்சிபி ஸ்ட்ராங் ஸ்குவாடாக இருந்தாலும் மற்ற டீம்ஸ் கிட்ட இதை விட பெட்டர் ஸ்குவாட்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த இயர் ஜெனுவனாகவே ஆர்சிபி கிட்ட தான் பெஸ்ட் ஸ்குவாட் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு ஏபிடி சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்சிபி கேம்ப் அவங்க ஸ்குவாடில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. 2016 அப்புறம் இந்த ஐபிஎல்ல தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு கேப்டன் கோலி சொல்லியிருக்காரு. அந்த சீசன் கோலி அண்ட் ஆர்சிபி எந்த லெவலில் ரீச் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சீசன் ஊருப்படி மேலே போவாங்களா? ட்ரோல்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா ஆர்சிபி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? உங்களோட ஆர்சிபி ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிளேயிங் லெவன் என்ன? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலில் ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்து வேறு ஒரு ஸ்குவாட் ப்ரிவியூ வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.